ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம பார்த்தோம்ல ஒரு பில்டர் வரப்போகிறான்னு சொல்லியிருந்தேன், அந்த பில்டர் இப்போ வந்துட்டான். ஸோ இவனை வச்சு நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம் அதான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க மாதிரி பிளான். ஆனால் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம TH14 பிளிசார்ட் லெவலும் பண்ண போகிறது இல்லை. இன்றைக்கி எலக்ட்ரோ டைட்டன் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த எலக்ட்ரோ டைட்டன் TH14 எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் அட்டாக் பண்ணிவிட்டு. ஸோ நமக்கு தேவையான ட்ரூப்ஸ் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. சிசி ட்ரூப் தவிர சிசி ட்ரூப்பில் ஒரு ரெண்டு காப்ளின்ஸ் மட்டும் குறையிறானுங்க, இல்லை மூணு காப்ளின்ஸ் குறையிறானுங்க. ஸோ ரெண்டு மெல்ஸ் கொடுத்து வாங்குவோம். எம்புட்டு கேட்டானுங்கன்னு சரியாக பார்க்கல, அடுத்த வாட்டி வாங்குவோம் அப்போ பார்க்கலாம். ஸோ இப்பொழுது நம்மளோட அட்டாகை வெறி கொண்டு பண்ணலாமா? நமக்கு பிளிம்ப்பு, ஃப்ளேம் ஃபிளிங்கர், லாக் லான்ச்சர். ஸோ இந்த மூணு சீஜ் மிஷின்ஸ் தான் மாற்றி மாற்றி மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஃப்ளேம் ஃபிளிங்கர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறது பிளிம்ப்பு, தேர்ட் எப்பயாச்சும் நான் ரேராக யூஸ் பண்ணுறது லாக் லான்ச்சர். அதுதான் இது மூணுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன், கரெக்டாக தான் இருக்கானுங்க. ஸோ எப்படி அடிக்கிறோம், எதை அடிக்கிறோம் பார்ப்போமே. சூப்பரியா, ஒரு TH14 மேக்ஸ் பேஸ். இந்த பேஸில் என்ன பண்ணலாம், இந்த பேஸில் ஃப்ளேம் ஃபிளிங்கருக்கான வேல்யூ எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு தேடிட்டுருக்கேன். ஓகே காய்ஸ், இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளேம் ஃபிளிங்கருக்கான லைட்டாக வேல்யூ இருக்க மாதிரி அறிகுறி தெரியுது. ஸோ இந்த இடத்துல போட்டால் ரெண்டு கேனானு ரெண்டு ஆச்சிட்ட வருத்துக்குவோம், அதுவே நமக்கு போதும். ஸோ இந்த சைடில், இந்த சைடில் வேணாம், ஆப்பனரோட குயின் கிட்ட போடலாம். அண்ட் நம்ம டூப்ஸை மொத்தமாக உள்ளே இறக்குற மாதிரி பார்க்கலாம். ட்ராப் இருக்கான் செக் பண்ண, நான் வெறும் ஒரே ஒரு ஆச்சரம் மட்டும் தான் போட்டேன் இந்த இடத்துல. ஸோ நம்ம இவன் நம்மளோட ஐயோ ஈழ சரி வாங்குறான், ஈழ சரி வாங்குறான். எப்போ இந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க, இதெல்லாம் ஒரு கோளரான ஈழர் பிளேஸ்மெண்ட்டு, இதெல்லாம் செய்யப்படாது. ஓகே, இதில் நான் ஒரு ஃப்ரீஸை போடுறேன், நம்ம ஈழஸுமே சேவ் பண்ண மாதிரி. அந்த ஆச்சிட்ட அவரை ஃபஸ்ட்டு தூக்குறேன், தூக்குடா. நல்ல வேலை, ஒரு ஈழ சாக செத்துட்ருக்கோம். அப்படி எதுவும் நடக்கலை. ட்ராப் செக்கிங் நம்ம ஆல்ரெடி லூன்ஸ் போட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் லூன்ஸ் செலவு பண்ண தேவையில்லை, நம்ம ட்ரூப்ஸ் மொத்தமாக உள்ளே இறக்கணும்ல. ஸோ அந்த நேரத்தில் பின்னாடி சப்போர்ட் நீக்கி இறக்கி விடலாம், கையில் வச்சுக்கலாம். பேபி ட்ராகன் போட்டு விட்டலாமான்னு பார்க்குறேன். வேணாம் வேணாம் வேணாம், நம்ம ஆர்டர் வச்சு இன்னும் கொஞ்சம் கிளியரன்ஸ் எடுக்கலாம். அந்த மல்டிஎன் ஃபோனை கூட தூக்கலாம், எனக்கு தெரிஞ்சு தூக்கிட்டால் இன்னமும் ஓபியாக இருக்கும் அட்டாக்கு. பட் ஆனால் டைம் தான் இல்லை, மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் இருக்கும். அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கயா கிரவுண்ட் அட்டாக் பண்ணுறவங்க. நான் போன வீடியோவில் அதான் நான் சொன்னேன், எல்லா வீடியோலையும் அதான் சொல்லுவேன், ஏன்னா நான் அதுதான் கைப்பிடிச்சிட்ருக்கேன். சரி, கை பிடிச்சிட்ருக்கேண்ணா, கடை பிடிச்சிட்ருக்கேன். தூக்குடா சீக்கிரண்டா, ஏய் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. இந்த அட்டாக்லாம் செம்மையாக டைம் ஃபெயில் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கிங்கு குயினு அண்ட் நம்மளோட இவனுங்க பின்னாடி எட்டி வாடனே, இங்கிட்டு வாப்பா வாப்பா, வந்துட்டியாப்பா, அப்படி தான் வந்த மாதிரி தெரியல. ஸோ இந்த சைடில் ஆர்சியை போட்டுக்கலாம், ஜஸ்பா ஃபனலிங் எடுத்துக்கலாம். ஓகே, கிங் எபிலிட்டி சூப்பர், ஒரு ஓபியான வால் பிரேக்கர். வார்டன் எபிலிட்டி யூஸ் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நேரம் வரல, நேரம் வரல, நேரம் வரல, வந்துடுச்சு, நேரம் வந்துடுச்சு. ஸோ அகைன் ஒரு ரேஜ் ஜம்ப், எங்கிட்டு போடலாம், ஓகே இந்த சைடில் போடலாம். ஐயோ அந்த சைடு போட்டிருக்கலாமோ, அந்த ஒரு ஃப்ரீஸ். ஆப்பனோட கிங்கு கிட்டேருந்து நம்ம ட்ரூப்ஸை காப்பாற்றப்பா, டைட்டன்லாம் உசோட இருக்கானுங்க. என்ன ஒரு கவலைக்கடைனா, என் ஆசி செத்து போயிட்டான். ஓகே, இந்த இடத்துல குயின் எபிலிட்டி நம்மளோட விசார்ட் டாப் சைடில் போட்டிருக்கேன். அதெல்லாம் சொல்ல முடியலையா அட்டாக் பண்ணும்போது, அதை தான் அங்கங்கே பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களே கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன் என்னென்ன நடக்குதுன்னு. ஸோ எட்டிஸ் இந்த பக்கம் வேலை பார்த்துட்டுருக்கானுங்க, இந்த இடத்துல இதை போடுவோம். கையில் உணவு ஒரே ஒரு ஃப்ரீஸ் இருக்குது. பட் ஆனால் நம்மளோட டைட்டன்ஸ் தான் பொசிங்கிட்டு இருக்கானுங்க அந்த மல்டிஎன் ஃபோனுக்கிட்ட. அவனை யார் தூக்குவா, யார் அந்த மல்டிஎன் ஃபோனை செஞ்சு விடுவா லாஸ்ட்டாக? ஓகே, நம்ம கை கிட்ட இருந்த கடைசி ஃப்ரீஸுமே யூஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் மல்டிஎன் ஃபோனோ, அதான் எனக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாகவே. ஆமாம், இது 88% இல்லையா மல்டிஎன் ஃபோனோ. நான் இன்னும் அந்த ஜம்பை இந்த வெளியே போகிறமா யூஸ் பண்ணிருக்கூடாது, கொஞ்சம் உள்ளே சுத்துற மாதிரி யூஸ் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் அட்டாக் தானே அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டாக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், செகண்ட் அட்டாக்கு இன்னமும் தரமாக பண்ண பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த பேஸில் என்ன பண்ணலாம், இது ஒரு கார்னர் டவுன்ஹால் பேஸு அண்ட் சிசி ஒரு பக்கம் இருக்குது. சிசிக்குள்ள என்னத்தை வச்சிருக்கான்னு தெரியல. நம்ம ஃப்ளேம் ஃபிங்கருக்கு ஒன் சைடு போட்டு ஒரு சமையான வேல்யூ தூக்கலாம், லெஃப்ட் சைட்லேயே போடலாம் வார்டன் பக்கம். அண்ட் டவுன்ஹால் பக்கம் நம்ம வார்டனை போட்டு முடிஞ்ச அளவுக்கு வேலையை தூக்க பார்க்கலாம், டவுனாலேயுமே தூக்கிற மாதிரி பார்க்கலாம். பட் ஆனால் அதுக்கு பாசிபிலிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. மற்றபடி மற்ற ட்ரூப்ஸ்லாம் உள்ளே வழக்கம் போல் இறக்கி விடலாம்யா. ஸோ நம்ம வார்டன், லூன்ஸ்
அண்ட் நம்ம ஹீலர்ஸ் நம்மளோட ஒரு இட்டியை ட்ராப் பண்ணிடலாம். ஒரே ஒரு ரெட் மைன் மட்டும் பிக் ஆயிருக்கு, மற்றபடி வேற எந்த ட்ராப்புமே பிக் ஆகல. பிளாக் மைன்லாம் மேக்ஸிமம் ட்ரமால் பார்க்கலாம் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் ரெண்டு லூன்ஸை தாக்குவோம். இருங்க, அந்த லூன் செத்து போயிட்டோம், அவன் செத்துட்டான். ஓகே, நம்ம ஃப்ளேம் ஃபிங்கருக்கும் அந்தளவுக்கு பெரிய சேதம் இல்லை. ஸ்கெல்லிஸ்மே எதுவுமே பாப்பப் ஆகல, நல்ல விஷயம். ஆனால் ஃப்ளேம் ஃபிங்கரே அந்த ஸ்கார்ஷர் கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தான் நம்ம வார்டனுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். வார்டன் கிட்ட அவளுமே இல்லை, அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் அடிப்பான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வாடன், டவுன் ஹால் கிட்ட வாமா. ஓகே, நாலு பேருமே சென்ட்டானுங்களா. அண்ட் அகைன் ஒரு ரேஜ் யூஸ் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்க. காலி ஆயிடுச்சு ரேஜ், ஒரு ஃப்ரீஸ், ஒரு ரேஜ். எனாஃப் 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 எனாஃப்ல இல்லை, பத்தலை, இன்னொரு ஃப்ரீஸை போட்டு விட்றேன். இவனுக்கு ஹீல் பண்ணிகிட்டே இருப்பானுங்க, வேலைக்கு ஆகாது, அதனால தான் போட்டு விட்டேன். ஸோ எஸ், நம்மளோட அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். வால் பிரேக்கர் அண்டு ஒரு டைட்டன், ஒரு கிங். ஏ, இருக்கிறதே ஒரே கிங் தானே. ஏ, அடி வாங்கி செத்துறாதரா வார்டன். வேற வேற என்ன ட்ராப் பண்ணணும் நான்? என் வார்டன் எபிலிட்டி ஆட்டோமேட்டிக் யூஸ் ஆகிட்டோம் இந்த இடத்துலையே, பரவாயில்ல. ஓகே, வார்டன் எபிலிட்டி அண்ட் ரேஜ் ஆர்சி இங்கிட்டே போடுவோம் சப்போர்ட்டிங்காக. அண்ட் ஜம்ப்பை அதை தூக்கி இங்கிட்டு போடுவோம். ஓகே, முடிஞ்ச அளவு கான்சன்ட்ரேஷன் பண்ணி ப்ளே பண்ணிட்டுருக்கேன், முடிச்சிடலாம் தான் தோணுது. இந்த ஒரு ஃபீஸ் ஆர்சி மற்றும் ஸ்கேட்சருக்கு சேர்த்த மாதிரி கிங் இருக்கால அவனுக்கு ஹெல்ப் பண்ணதான். ஐயோ, இருங்க, ஆர்சி மாட்டிப்பான் போல இருக்கு. ஸோ ஆர்சி ஷீல்டை நான் சீக்கிரமாக யூஸ் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக அவன் சிங்கிள் இன்ஃபம் கிட்ட வரணும்னு, பட் ஆனால் சிங்கிள் இன்ஃபம் கிட்ட வரல, அவன் எக்ஸ்போ போய் தாக்குறன்னு பேர் இல்லை, செத்து போயிட்டான். இன்னும் நம்மளோட டைட்டன் இந்த இடத்துல ஒருத்தர் செத்து போயிட்டான். இன்னும் ரெண்டு பேர் இல்லை, மூணு பேர் உசோட இருக்காங்க. நம்ம இறக்கி விட்ட நாலு பேரில் ஒரே ஒரு மட்டும்தான், ஒரே ஒருத்த மட்டும் தான் செத்து போனாயா? ஸோ குயின் குயின் எபிலிட்டி பாக்கி இருக்கு. இந்த இடத்துல அவங்களே உடச்சிட்டு வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஓகே, சிங்கிள் இன்ஃபோ தான் லைட்டாக லைட்டாக இல்லை, கொஞ்சம் ஓவராகவே தொல்லை கொடுக்குறான் அவன். சூப்பர், லாஸ்ட் 35 seconds மோர் கைஸ். ஆனால் இந்த மேட்ச் அந்த அளவுக்கு பெருசாக எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரிலாம் தெரில, ஏன்னா நம்ம ஸ்பெல்ஸ் அந்த அளவுக்கு பக்காவாக யூஸ் பண்ணோம். நம்ம வார்டனுக்கு சொல்கிறேன், அந்த இடத்துல நான் என்னதான் எக்கச்சக்கமாக ஒரு ரெண்டு ரேஜா மூன்று ரேஜான்னு தெரில, ஆனால் எக்கச்சக்கமாக ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணாலுமே அந்த டவுன் ஹால் தூக்கணும்ல, அதுதான் நமக்கு இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த அட்டாக்கை நம்ம 3-star பண்ணுறதுக்கு எபிலிட்டியை சீக்கிரமாக யூஸ் பண்ணி விட்டாச்சு, பிகாஸ் வால்ஸ் உடைக்கிறதுக்கு பட்டா இவனுக்கு முன்னாடி அவனும் உடச்சிட்டு உள்ளே பூந்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ லாஸ்ட் 7 seconds மோர் இந்தி கிளாக் முடிச்சுருவானுங்களே. 4, 3, 2 ஜஸ்ட் மிஸ், ஒரு செகண்ட்ல இருக்கமா முடிச்சானுங்க. கைஸ், இன்றைக்கி நான் வந்து ரெண்டு அட்டாக் தானே உங்களுக்கு படுறமாக சொல்லியிருந்தேன், எப்பயுமே அதான் பண்ணுவோம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம ரெண்டு அட்டாக்கில் முடிக்க போகிறது இல்லை, நம்ம இன்னைக்கு 3 attack பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு அட்டாக்குமே பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட தரமான அப்டேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிக்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஆரம்பிக்கலாமா நம்மளோட 3rd attack? இந்த பேஸில் நம்ம ஃப்ளேம் ஃப்ளிங் எங்கிட்ட யூஸ் பண்ணுறோன்னு தெரியலையே. ஓகே, இந்த சைட் போடலாமா, அந்த சைட் போடலாமா? சரி ஓகே, இந்த சைடு போட்டு நம்ம இந்த ராக்கெட்டு இதெல்லாம் தூக்கலாம். அண்ட் அந்த பக்கம் நம்மளோட வார்டன் போட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆசி வரைக்கும் தூக்க முடியுமான்னு தெரியல, தூக்க ட்ரை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட மொத்த ட்ரூப்பை உள்ளே இறக்கி விடலாம். ஆனால் சிஓசி கொஞ்சம் ஃப்யூச்சரில் அந்த டைம்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். அந்த பிளானிங் டைமு ஒரு 1 minute கொடுக்கலாம், அது வச்சு 30 seconds எப்படா ஒரு மேட்ச் பேஸை பிளான் போட்டு தட்டி தூக்கிறது. ஏதோ வார் பேஸ்னால் பரவாயில்ல, ஏன்னா இப்போ வார் பேஸு நம்ம என்ன தான் பிளான் போட்டு அதுக்குள்ளே போனோம், அதுக்கும் 30 seconds டைம் கொடுப்பாங்கல்ல, அதே தான் நம்ம பிளான் போட்டு உள்ளே இறங்கிடும். ஆனால் நார்மல் மேட்ச்சில் அந்த மாதிரியா? நம்ம கிட்ட இருக்க ட்ரூப் வச்சு தான் நம்ம எப்படி ட்ரிபிள் எடுக்கிறதுனு யோசிக்கணும். ஸோ மனித மூளை என்ன அந்த அளவுக்கு வேகமாக செயல்படும் நம்ம மூளை வேலை செய்யலை போல இருக்கு. ஆனால் இன்னமும் கொஞ்சம் நிறையா கொடுத்தா நல்லாயிருக்கும், நான் ரொம்ப நாளாக யோசிச்சேன் இதை பற்றி. ஆனால் கொடுப்பானுங்களான்னு தெரியலையே, நம்ம சொன்னால் நடந்துடுமா இதெல்லாம்? ஓகே கைஸ், ஒரு சமையான பாத்திங் கிடச்சிருக்கு எனக்கு, அனந்த ரேஜுமே யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இல்லை வேணாம், நம்ம கிங்கு குயினு இவன். ஓகே, அந்த எக்ஸ்போ மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது, அதனால் இதுக்கு ஒரு ஃப்ரீஸை போட்டிருக்கேன் எக்ஸ்போக்கு. வால் பிரேக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ ரேஜ் அனதர் ஃப்ரீஸ் ஃபார் ஈகிள் ஆர்ட்லரி மற்றும் ஐயோ சீசன்லேருந்து ட்ராகன் வேறு வந்திருக்கானுங்க நம்மளோட. ஓகே, இருந்த ஒரு ஜம்பி இங்கிட்டு யூஸ் பண்ணியாச்சு. ஐஸ், நம்மளோட வார்டன் எபிலிட்டியை
இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த இடத்துல ஒரு ரேஜ் உடனே கரெக்டாக தானே யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது டவுன்ஹால் விடிஞ்சிச்சு, டவுன்ஹால் பாய்சன் இல்லை மாட்டில் அவ்வளோ நேரம் இருந்தது வாடன் எபிலிட்டி, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இந்த இடத்துல அகைன் ஒரு ரேஜ் யூஸ் பண்ணலாம். நான் இவனுக்கு யூஸ் பண்ணல, நம்மளோட டைட்டனுக்கு யூஸ் பண்ணல, குயினுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் டைட்டனோட குயின் தான் ஓபி எப்பயுமே. சூப்பரா சூப்பரா குயின்னு அந்த குயின் எப்படி இருந்ததுல இன்னும் யூஸ் ஆகல. பட் ஆனால் என்னோட ஈலஸ் எல்லாமே நான் எப்போலாம் இந்த எலக்ட்ரிக் அட்டாக் பண்ணணும் கரெக்டாக ஈலஸ் போசிங்கிறானுங்க அந்த டைட்டனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பேர் வழியில். எனக்கு அதான் பிடிக்க மாட்டேங்குது, அந்த டிசைன்ஸ் மட்டும் எனக்கு எதெல்லாம் பிடிக்கல அதெல்லாம் டே மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடா ரகுவரன் இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஐயோ என்னடா கை எங்கேயோ பட்டு கேன்சர்லாம் கொடுக்க போகுது பேட்டில். ஸோ என் ஆசி இன்னமும் அந்த ராக்கெட் தூக்கிட்டு இருக்கானு நான் கவனிக்க வேலையா அந்த பக்கம் எட்டி பார்த்துட்டு இருந்தேன். இவங்க எங்கேருந்து முளைச்சி வரானுங்க, யாரை நோக்கி ஓடிட்டு இருக்கானுங்க? ஓ பேபி ட்ராகன் கிட்ட சிங்கிள்ஸுக்கா? வாப்பா வாப்பா நீ வாப்பா, இன்னும் 29 செகண்ட்ஸ் இருக்கு, நம்மளோட எட்டியே முடிச்சிருவானுங்க எனக்கு தெரிஞ்சு. நம்மளோட கார்பின்ஸை இங்கிட்டு போட்டு விடுவோம். கார்பின்ஸை கிளிக் பண்ண சொன்னா அதையே கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கடைசியா சே இந்த மினியான எடிட்டர் யூஸ் பண்ணவே இல்லையா, அதுக்குள்ள டைம் முடிஞ்சு போச்சு. உடனா TH14 இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் ஓப்பியா தான் இருக்கு. நான் TH15 பிளே பண்ணேன் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு, அந்த அளவு கை கொடுக்கல. மோன்லெட்டு பொசுக்கிறான், ட்ரூப்ஸ்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு சேர்த்து போராடுங்க. வாய்ப்பே இல்லை ராஜா, TH15 கொஞ்சம் கஷ்டம் தான் பிளே பண்ணுறது இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு. ஸோ அடுத்த ட்ரூப்பை ட்ரெயின் போடுவோம் நம்மளோட பில்டருக்கு. ஆனால் கெனான் ஃப்ரீயாக இருக்கான், இருங்க சிசி ட்ரூப்பு சிசி லூட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் லூட் இருக்குது. என்னோடய லெபார்ட்டரி ரொம்ப நாள் இருக்கா, ஸோ வழக்கம் போல் வால்ஸை போடுவோம். யா ஏய் என் டேப் டச்சு ஒர்க் ஆக மாட்டேங்குது, நான் சரியாக டச் பண்ண மாட்டேங்கிறேன். என்ன என் கண்ணு போச்சா, மாற்றி டச் பண்ணிகிட்டு இருக்கேனா என்னன்னே தெரியலையே. இல்லை நான் கடந்த ஒரு வாரமாக இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் டச் பண்ணுவேன் ஆனால் டச் ஆக மாட்டேங்குது. ஏதாச்சும் டேப்பில் சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்தாமல் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா ஐபேடில்? ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது ஐபேட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்காயா? வாங்கி ஒரு 2 மேலே ஆகிடுச்சு, அதனால் லைட்டாக தொல்லை கொடுக்குதோ. ஸோ கடைசியாக நம்மளோட ஹிடன் த்ரெட்லாம் போடலாம்யா, அது காசு இருக்குது. ஆர்ச்சி டவரோட ஹிடன் த்ரெட்லாம் தான் ஓப்பி. ஐயோ அதை விட ஜெயின் பாம், இல்லை ஜெயின் பாம், ஐயோ ஜெயின் டவர் நினச்சேன், இல்லை பாம் டவர் நினச்சேன். ஜெயின் பாம்லாம் வேணாம், ஹிடன் ட்ரெட்லாவே போடுவோம். ஸோ நம்மளோட ஹிடன் ட்ரெட்லாவை 12 நாள் 18 hours. அது என்ன 12 நாள் 18 hours? ஒன்று 12 நாள் வைக்கணும், இல்லை 13 நாள் வைக்கணும், ரெண்டுத்துக்கும் நடுவில் 12 நாள் 18 hours. எதை மீன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. தேசி ஓசி உனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் வச்சு விடுற டைமிங்கா? ஓ போ உங்கள் காட்டில் மழை தான். ஸோ கைஸ் இந்த மேட்சை, இந்த மேட்ச் இல்லை இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.